நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனார். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் வர்றதுக்கான எல்லா தகவலுமே நம்ம ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாமே பயனுள்ள தகவல்கள். இதுவரைக்கும் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வந்து தனித்தனியா பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செய்து போய் பாருங்க, ஓகேங்களா? ஸோ அந்த வரிசையில பாத்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூருக்கு வர்றதுக்கு வந்து படிச்சவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து எஸ்பாஸ் தான் கேட்குறீங்க, எஸ்பாஸுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து எஸ்பாஸ்னா எப்படி இருக்கும், அதாவது எஸ்பாஸ்னா எப்படி இருக்கும்னா அது இப்படி ரவுண்டா இருக்கும், வடிவத்தை சொல்லலை. எஸ்பாஸோட ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன், ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அது தெரியாமல் இருக்கிறீங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த மாதிரி எஸ்பாஸ் ப்ராசஸிங்கை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் எஸ்பாஸ் ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதாவது உங்களுக்கு அந்த தகவல் இன்ஃபர்மேஷன் வர்றதுலேருந்து நீங்கள் சிங்கப்பூர் வந்து இறங்குற வரைக்கும் அதோட ப்ராசஸிங் எப்படி இருக்கும் அப்படின்றத கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கில் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து டெலகிராம்லேயும் சேனல் இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேலைவாய்ப்பு தகவல்கள் அதெல்லாம் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து நஷ்டம், உங்களுக்கு தான் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. வேலைவாய்ப்பு தகவல்கள் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன், போய் மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா போலி ஏஜெண்ட்டை பற்றி, சிங்கப்பூரில் வந்து வாழ்க்கை எப்படி இருக்கும், சிங்கப்பூர் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பற்றி, சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு அதாவது இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி கோர்ஸ் பண்ணலாம், உங்களை டெவலப் பண்ணிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எல்லா தகவல்களுமே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ போய் பார்த்து பயன்பெறுங்கள், ஓகேங்களா? ஓகே, எஸ்பாஸ் நிறையா பேரோட ட்ரீம் வந்து எஸ்பாஸ் தான். நானே வந்து எஸ்பாஸ் கிடையாது, ஒர்க் பர்மிட்டில் தான் இன்னும் இருக்கிறேன். 14 வருஷம் முடிய போகுது. ஸோ வந்து நானே என்ன ஒர்க் பர்மிட்டில் தான் இருக்கேன். எஸ்பாஸ்ன்றது நிறையா பேருக்கு ட்ரீமாக இருக்குது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? எஸ்பாஸுக்கும் சம்பளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்பாஸில் வாங்குற சம்பளத்தில் ஒர்க் பர்மிட்லேயும் உங்களால் வாங்க முடியும். அதை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் இங்கே ஒர்க் பர்மிட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லா படித்து இங்கே கோர்ஸ் எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா எஸ்பாஸை விட அதிகமான சம்பளம் கூட ஒர்க் பர்மிட்டில் வாங்க முடியும். வாங்கிட்டு இருக்கவங்கள எனக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ வந்து எஸ்பாஸ் தான் பெருசு அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. எஸ்பாஸுக்கும் ஒர்க் பர்மிட்டுக்கும் என்ன மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அது டெஸ்ட் அடித்து வரணும், சென்ட்ரல் ஒர்க்கராக இருந்து முன்னுக்கு வரணும். எஸ்பாஸ்னால் டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம், அவ்வளோதான் பெரிய டிஃப்ரெண்ட்னு பார்த்தா. மற்றபடி வந்து ஸ்டார்டிங் சேலரி எஸ்பாஸில் கொஞ்சம் அதிகம், இதில் கொஞ்சம் கம்மி, ஓகேங்களா? இவ்வளோ தான். பட் வந்து அதில் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக ஒர்க் பர்மிட்டில் வந்து நீங்கள் முன்னேற முடியும். ஆனால் வந்து இப்போ நம்ம அதை பற்றி பேச வரல, எஸ்பாஸோட ப்ராசஸிங்கை பற்றி பேச வந்திருக்கேன். இதை பற்றி நம்ம இந்த நேரத்தில் எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸிங்கை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸிங் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த போலி ஏஜெண்ட்டுகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். அவங்க வந்து கதை கதையாக விடுவாங்க, கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி என்னென்ன கதை விட முடியுமோ எல்லா கதையும் விடுவாங்க. அவங்க என்னென்ன கதை விடுவாங்க அப்படின்றத போலி ஏஜெண்ட்டுகளுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், போய் பாருங்கள், ஓகேங்களா? இந்த கதையெல்லாம் விடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. இதுதான் நான் இப்போ சொல்ல போகிறது தான் தெளிவான ப்ராசஸிங். எஸ்பாஸ் நீங்கள் வந்து சிங்கப்பூர் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பாஸில் வரலாம், ஓகேங்களா? டிகிரி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்பாஸ் கிடைக்கும். மாஸ்டர் டிகிரிக்கெலாம் வந்து ஷூராக எஸ்பாஸ் கிடைக்கும், ஓகேங்களா? அப்படி இருக்கப்போ நீங்கள் வரலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஏஜெண்ட்டை பார்த்து நான் உங்கள் பேப்பரை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்ல ஏஜெண்ட்டாக பார்த்து கொடுங்க, தெரிஞ்ச ஏஜெண்ட்டாக பார்த்து கொடுங்க. பேப்பர் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டு, உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுப்பீங்களா, அதை தான் சொல்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் பண்ணுவாங்க. அவங்க வந்து சிங்கப்பூரில் இருக்க ஏஜென்சிக்கோ, இந்த மாதிரி சிங்கப்பூரில் இருக்க பெரிய ஏஜென்சிக்கோ, இல்லை ஊரில் இருக்க பெரிய ஏஜென்சிக்கோ ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருந்துச்சு, ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லுவாங்க, மெசேஜாக போட்டு விடுவாங்க. உங்களோட வேலை என்ன, உங்களோட சம்பளம் எவ்வளவு, உங்களோட அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. இதை வந்து நம்பி நீங்கள் எதுவும் பணம் கட்டிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி எழுதுறது நம்மளே டைப் பண்ணி எழுதி நம்மளே இந்த மாதிரி ஒரு கம்பெனி பேரை போட்டு நம்மளே ரெடி பண்ண முடியும். இதை நம்பி பணம் கட்டிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இல்லை பழைய மெசேஜை கூட அவங்க அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வேலை, என்ன கம்பெனி, சம்பளம், இது மாதிரி வந்து பழைய மெசேஜ் கூட அனுப்ப முடியும். ஸோ அதை நம்பி நீங்கள் பணம் கட்டிடாதீங்க. இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னு வச்சுங்களே, இதையும் சந்தேகப்படுங்க, சந்தேகப்படாமல் இருக்காதிங்க. இருந்தாலும் சரி, இதுக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு கேளுங்க, அதாவது நம்ம கட்ட போகிற அமௌண்ட் எவ்வளோன்னு கேளுங்க. எஸ்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 500,000 வரைக்கும் வாங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டர் பார்த்தேன், 500,000 ரூபா பணம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் அவ்வளவு வந்து ரொம்ப அதிகம், கம்மியான அமௌண்ட்டு தான் வச்சுக்கங்களேன். 4-4.5 லட்சத்துக்குள்ளே 4 லட்சமே ரொம்ப அதிகம் தான். 4 லட்சங்கிறது ஓகே தான். சிங்கப்பூர் டாலர் $5,000லேருந்து $6,000க்குள்ளே தான் வரும். $6,000 ரொம்ப அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து அந்த அமௌண்ட்டு சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1 லட்சம் அட்வான்ஸ் கட்டு, 2 லட்சம் அட்வான்ஸ் கட்டுனா தயவுசெய்து கட்டாதீங்க. நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் 10,000 5,000 கொடுங்க. சில பேர் வந்து அட்வான்ஸ் வேணால் பாஸ்போர்ட்டை கொடுன்னு கேட்பாங்க, அதையும் நீங்கள் நம்பிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டு நான் அப்ளை பண்ணதுக்கு நீ 10,000 கொடுத்தா தான் நான் பாஸ்போர்ட்டை தருவேன்னு சொல்லுவாங்க.
ஸோ வந்து இந்த மாதிரி தெரியாதவங்கள்ட்ட தயவு செய்து இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், விளம்பரத்தை பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன், நோட்டீஸில் பார்த்தேன்னு சொல்லி போய் ஏமாறாதீங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்டர் போட்டு விடுவாங்க. ஆர்டர் போட்டோன்னா உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ நடக்கும், ஓகேங்களா? இந்த இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா கம்பெனியும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% கம்பெனி இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வேலை, அந்த வேலை ஃபோன் பண்ணுவாங்க, சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் கால்ஸ் வரும். அதுக்கு முன்னாடியே வந்து லோக்கல் ஏஜென்ட்டு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு ஃபோன் வரும்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சவுண்ட் இல்லாத இடத்துல இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளியராக கேட்கும். ஸோ வந்து சவுண்ட் இல்லாத இடத்துல இருந்து அவங்க பேசுகிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலையை பற்றி, எந்த வேலைக்கு எடுக்கிறாங்களோ அந்த வேலையை பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக வந்து கேட்பாங்க. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பயப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு பேச ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சிங்கப்பூர் வந்தால் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ரொம்ப எஸ்பாஸில் வர்றப்போ நீங்கள் பேசி தான் ஆகணும். இப்போ நீங்கள் டெஸ்ட் அடிச்சுலாம் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் இன்ட்ரிவ் இருக்காது, பயம்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்க பேசுகிறதையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ரிப்ளையும் பண்ண முடியும். கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் சவுண்டாக தெரிஞ்ச இங்கிலீஷில் பேளுங்க. எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் பயப்படாதீங்க, அடிச்சு கொடுங்க, ஓகேங்களா? ஏதோ ஒரு இங்கிலீஷு தெரிஞ்சதை அடிச்சு கொடுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இங்கேயே வந்து இங்கிலீஷு, மலாய், சைனீஸ் எல்லாம் கலந்து தான் பேசுவாங்க. பியூர் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி அவ்வளோலாம் பேச மாட்டாங்க, பயப்படாதீங்க, ஓகேங்களா? ஸோ வந்து இன்டர்வியூ முடியும். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணிடுவாங்க. இதை நம்பி பணம் கட்டலாமான்னு கேட்டால் கட்டாதீங்க. அந்த 10,000 கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதோட இருந்துக்கட்டும். ஸோ ஓரளவுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணாலே ஒரு 50% வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பேராசை பெருநஷ்டம் நம்பாதீங்க. அப்ளை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். எப்போ அவங்க ஓகே சொல்லிட்டாங்கப்பா, உனக்கு அப்ளை பண்ணலாம், உனக்கு அமௌண்ட்லாம் ஓகே தானே, கண்டிப்பாக கட்டிடுவியா அப்படின்னு ஏஜென்ட் கேட்டாங்கன்னா கட்டிடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ண உடனே வந்து ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ஏறிடும். எம்ஓஎம் வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது வந்துடும், ஸ்டேட்டஸ் பெண்டிங் காமிக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து அப்படி காமிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் பேர் பாஸ்போர்ட் நம்பரை போட்டிங்க அப்படின்னா காமிச்சிரும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள், பெண்டிங்னு வரும். நீங்கள் டெய்லி கூட அதை செக் பண்ணிகிட்டே இருக்கலாம், பெண்டிங் பெண்டிங் பெண்டிங்னே வந்துக்கிட்டே இருக்கும். இதோட ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 வாரம், அதிகபட்சம் வந்து 4 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு ஓகே ஆயிரும். 4 வாரத்துக்குள்ளார உங்களுக்கு ஓகே ஆயிரும். என்னென்னா, ஒன்று அப்ரூவலாக இருக்கும், இல்லைனா ரிஜெக்டடாக இருக்கும், ஓகேங்களா? அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஐபி உடனே வந்துடும். அப்ரூவல் வந்துச்சுனாவே ஐபி உடனே வந்துடும். ஆனால் சில ஏஜென்ட் வந்து ஐபியை கொடுக்க மாட்டாங்க, பணம் கட்டினா தான் தருவேன் அப்படிம்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஐபியை வாங்கி அதில் சம்பளம்லாம் எவ்வளோ போட்டிருக்கு, என்ன வேலை போட்டிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்துக்குங்க. சில ஏஜென்ட் ஐபி ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் அனுப்புவாங்க, ஆனால் கிட்டத்தட்ட உள்ளார நிறைய பேஜ் இருக்கும், எல்லா பேஜையும் வாங்குங்க. ஐபி அப்படின்னா விசாவை தான் நான் ஐபின்னு சொல்கிறேன், இந்த எஸ்பாஸ் விசா தான் வந்துடும் உங்களுக்கு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இப்போ பிள்ளையார் சொல்லி அதில் போட்டிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். பிள்ளையார் சொல்லியிலேருந்து கடைசி பேஜோட முற்றுப்புள்ளி வரைக்கும் ஒரு எழுத்து விடாமல் படிங்க தயவுசெய்து. இங்கிலீஷு தமிழ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ தமிழ் லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னா தமிழ் லாங்குவேஜில் படித்து என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதில் இருக்க சந்தேகத்தை உங்கள் ஏஜென்ட்டை கேட்டு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் எல்லா சம்பளமும் போட்டிருப்பாங்க, எல்லாமே ரொம்ப தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அதை எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அது ஒரிஜினல்னு தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்தது பணம் கட்டுங்க. நீங்கள் எஸ்சி அதாவது சர்வீஸ் சார்ஜ் பேசையிலே வந்து டிக்கெட்டோடவா டிக்கெட் இல்லாமலையா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் போடுவாங்க. டிக்கெட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதாவது ஐபி வந்துருச்சு, ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிடலாம், ஓகேங்களா? கட்டிட்டிங்கன்னா இங்கே வர்றீங்க அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்டர்வியூவிலே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாத வேலையை தெரியாதுன்னு உண்மையாக சொல்லிடுங்க. ட்ரைனிங் உண்டா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ட்ரைனிங் இல்லை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை ட்ரைனிங் இருக்குன்னா சில கம்பெனி ட்ரைனிங் கொடுப்பாங்க, சில கம்பெனி ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் சொல்லிக் கொடுப்பாங்க, தெரியாத சொல்லிக் கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, தெரியாத சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க, ஏஜென்ட்டே கூட தெளிவாக கேட்டுக்கோங்க, கம்பெனியில் முதலாளிகிட்டையும் தெளிவாக கேட்டுக்கலாம், ஓகேங்களா? விசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பாஸ் 1 வருஷம் தான் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு அது நம்ம வேணும்னா ரினியூவல் பண்ணிக்கிட்டே போகலாம், அப்படி இல்லைனா நம்ம கம்பெனி மாறுறதுனாலும் மாறிக்கலாம், ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து எஸ்பாஸோட ப்ராசஸிங், ஓகேங்களா? இதுக்கு இடையில இப்போ புதுசாக வந்து ஆஃபர் லெட்டர்னு ஒன்று கிளப்பி விட்றாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் முடுங்கிறதுக்காக ஏஜென்ட் பண்ணுற வேலை தான். ஒரு சில கம்பெனியில் உண்மையிலே ஆஃபர் லெட்டர் தருவாங்க, அதாவது இந்த போல் சம்பளம் உனக்கு இதெல்லாம் ஓகேவா, ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஆஃபர் லெட்டருங்கிறது யார் வேணாலும் தரலாம், அது வந்து ரூல்ஸ்லேயும் கிடையாது எதுலேயும் கிடையாது. ஸோ வந்து எல்லோரும் ஆஃபர் லெட்டர் தருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அந்த ஆஃபர் லெட்டரை நம்பவும் நம்பாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் நம்ப வேண்டியது ஐபியை மட்டும்தான், விசா, ஐபி விசா ரெண்டுமே சொல்லுவோம். அதை ரெண்டுல அதாவது ஒரு தான், ஐபிங்கிறதும் விசாங்கிறதும் சேம் தான், ஐபி வேறு விசா வேறுன்னு நினச்சிக்காதீங்க.
அதுதான் நீங்கள் நம்பணும். அதில் உங்கள் பேர் இருக்குது, இது இருக்குன்னா நீங்கள் அதை ஒரிஜினலாக என்னங்கிறதையும் ஐபிஎஸ் செக் பண்ண முடியும் எம்ஓஎம் வெப்சைட்டில். அதுக்கு நான் எப்படி செக் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அதை செக் பண்ணிவிட்டு அது ஒரிஜினலாக இருந்தால் மட்டும் பணம் கட்டுங்க, ஓகேங்களா? அதை மட்டும்தான் நீங்கள் நம்பணும், வேறு எதையும் நம்பாதீங்க. அதுதான் வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்தால் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே உள்ளே வரலாங்கிறதுக்காக கொடுக்கறது விசா காப்பி மட்டும்தான். அதை மட்டும் நம்புங்க, வேறு எதையும் நம்பாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் எஸ்பாஸுக்கான ப்ராசஸிங், ஓகேங்களா? ஒர்க் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் வேறு வேறு. ஸோ எஸ்பாஸுக்கு வந்து இதுதான் ப்ராசஸிங்கு, இப்படி தான் நீங்கள் வரணும். இதை தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சொன்னாங்க அப்படின்னா நம்பவே நம்பாதீங்க, ஓகேங்களா? ஏஜென்ட்டை நம்பாதீங்க, வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் ப்ராப்பரான வே எஸ்பாஸுக்கு. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை காணிச்சு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்லு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண் பாய். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, டாடா சொல்லிருங்க, டாடா.